ஹை கைஸ், வெல்கம் டு டீம் தடிக்கிறேன். இந்த வீடியோவில் நம்ம வந்து அசோக்ல டிப்பர்லாய் தான் வந்து ரிவ்யூ பண்ண போகிறோம். ஆல்ரெடி நம்ம இந்த மோடை வந்து ரிவ்யூ போட்டிருந்தோம். நிறைய பேர் வந்து இந்த மாதிரி சஜஷன்லாம் வந்து சொல்லியிருந்தீங்க, மோட் வந்து எப்படி இருக்கணும் அப்படின்னு. பட்டு ஸோ நம்ம இந்த ட்ரக்கில் வந்து அதை வந்து எதுவும் பண்ண முடியல கைஸ், ஓகேங்களா? V2 வந்து நம்ம நீங்கள் வந்து லோடெல்லாம் வந்து ஒரு ரெண்டு மூணு பேர் வந்து சொல்லியிருந்தீங்க, லோடு வந்து இந்த மாதிரி இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு. ஸோ அது வந்து V2 கூட வர சான்ஸ் இருக்குது. ஸோ இந்த இதில் வந்து அது மட்டும் கிடையாது. நான் ஆல்ரெடி ரிவ்யூ பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தனோ அதே தான் வந்து இப்போ வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ V2 வந்து கூடிய சீக்கிரத்திலே வந்துடும். நம்ம வந்து அதில் வந்து எல்லாமே வந்து பார்த்தலாம். ஃபஸ்ட்டு வந்து நான் லைட்டை பொறுத்த அளவுக்கு நான் சொல்லிடுறேன். நமக்கு வந்து டீஃபால்ட்டாக உள்ளே வந்து பிங்க் கலரில் தலைக்கு, அதாவது டிரைவர் தலைக்கு மேலே பிங்க் கலரில் வந்து அந்த எல்இடி ஸ்டோவ் வந்து எரிஞ்சிட்ருக்கிற மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. அண்டு நம்ம அசர் லைட் ஆன் பண்ணால் நார்மலாக வந்து டிப்பருக்கு வந்து எப்படி இருக்குமோ அது வந்து கொடுத்துருக்காங்க கைஸ். நம்ம வந்து லைட் ஆன் பண்ணோம், அதாவது நம்ம ட்ரக்கோட ஹெட்லாம்பில் எரியிருக்கு லைட் இருக்குல்ல, அது கொடுக்கும்போது நமக்கு ஃப்ரண்டில் உள்ள நம்பர் பிளேட்லேயுமே லைட் எரியிற மாதிரி இருக்குது. ஃபாக் லேம்ப்லையுமே வந்து அந்த உள்ளே பார்த்த ஸ்டோப்போட எஃபெக்ட் வந்து இங்கேயும் வந்து இருக்குது கைஸ், ஓகேங்களா? தென் வீல் ஆர்ச் ரெண்டு சைடு ஃப்ரண்ட்டில், அதாவது ஃப்ரண்ட்டில் கொடுத்துருக்க ரெண்டு சைடுமே வந்து வீல் ஆர்ச்சில் வந்து ப்ளூ கலரில் வந்து லைட் எரியிற மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. தென் வேறு என்ன, பேக் சைடு இண்டிகேட்டர் அது எல்லாமே வந்து நல்லா வந்து கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வந்து ஸ்க்ரீனில் எப்படி தெரியுதுன்னு தெரில, ஓகேங்களா? ஸோ இங்கே வந்து நான் லைட் எல்லாமே வந்து ஆன் பண்ணியிருக்கேன், நல்லாவே வந்து எரியுது. ஸ்பேர் வீலுமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ கைஸ், நம்ம வந்து ரிவ்யூ அப்போவே வந்து சொல்லியிருந்தோம் திஸ்தி பொம்மையெல்லாம் வந்து இருக்குது அப்படின்னு. சேம் இங்கே பாருங்கள், அந்த திஸ்தி பொம்மையோட எஃபெக்ட் எல்லாமே வந்து நல்லாயிருக்கு கைஸ். இதான் வந்து நம்ம டிப்பரு. ஸோ டிப்பர் பொறுத்த அளவுக்கு பேட்டரி பாக்ஸ், நான் முன்னாடியே காமிச்ச ஸ்பேர் வீலு எல்லாமே வந்து நல்லா பண்ணியிருக்காங்க. இதான் கைஸ் அந்த திஸ்தி பொம்மை. ரைட் சைட் பொறுத்த அளவுக்கு டீசல் டேங்க் வந்து அந்த டெக்ஸ்டர் வந்து ரியலிஸ்டிக்காக இருக்கிற மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அப்புறம் அந்த ஏர் போகிற வேக்கம்னு நினைக்கிறேன், எனக்கு அந்த பேர் கரெக்டாக தெரில. இது வந்து நம்ம லாரியில் எல்லாம் பார்த்துருப்போம். ஸோ இது எல்லாமே வந்து, ஆமாம் கைஸ், இது வந்து லாக்கு மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். லாக்கோ அந்த ஏர் போகிறது என்னென்னு தெரில, இந்த கருப்பு கலர் இருக்குல்ல, இது வந்து எல்லாமே வந்து லாரியில் பார்த்துருப்போம். அதை கூட நல்லாவே வந்து பண்ணியிருக்காங்க. இது நம்ம லாரியோட வீல் ரிம், அதுலேயுமே வந்து கலர் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ஸோ மோட் வந்து உண்மையிலேயே நல்லாயிருக்கு. தென் ஃப்ரண்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த வேல் இருக்குல்ல, அந்த வேல் கூட வந்து இது மாதிரி வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாடலில் வந்து வேல் கூட வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. ட்ரக்கோட சென்டரில் அந்த வேல் இருக்குது. அப்புறம் கைப்பிடி எமோஜி அது எல்லாமே வந்து நார்மலாக ட்ரக்கில் வந்து எப்படி இருக்குமோ அதே தான் கைஸ். மிரரில் வந்து இந்த திஸ்திக் கயர் மாதிரி வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அந்த திஸ்தி கயர் எல்லாமே வந்து அனிமேட் ஆகும். பின்னாடி வந்து நம்பர் பிளேட்டுக்குள்ளே போர்டு வந்து இருக்கும்ல, அதுவுமே வந்து அனிமேட் ஆகிற மாதிரி தான் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ வந்து நம்ம இந்த மோடோட அனிமேஷன் கீயை வந்து பார்த்தலாம். இந்த மோடுக்கு மொத்தம் ரெண்டு அனிமேஷன் தான், இல்லை ரெண்டாவது அனிமேஷன் சரி, அதில் ஃபஸ்ட் அனிமேஷன் வந்து என்னென்னு கேட்டிங்கன்னா நம்ம டிரைவரோட டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி ஃபஸ்ட் அனிமேஷன் கீயில் வந்து கொடுத்துருக்காங்க. ரெண்டாவது அனிமேஷனில் பின்னாடி வந்து லோடு வந்து கீழே இறக்கி கொட்டுற மாதிரி ரெண்டாவது அனிமேஷன் கீயில் வந்து இருக்குது கைஸ். இவ்வளோ தான் இந்த மோடோட அனிமேஷன் கீ. நம்ம வந்து பேசஞ்சர் டோர் வந்து கொடுத்தோம் அப்படின்னா கோ டிரைவர் இருப்பாங்கள்ல அவங்களோட டோர் வந்து ஓப்பன் ஆகிற மாதிரி இருக்குது. ஸோ மோட் வந்து இவ்வளோ தான். நம்ம ஆல்ரெடி அன்றைக்கி ரிவ்யூ பண்ணும்போது என்ன சொல்லியிருந்தோம் அதே தான் கைஸ். ஸோ அந்த வீடியோ எத்தனை பேர் பார்த்தீங்கன்னு தெரில, பட் இருந்தாலும் அதில் வந்து எவ்வளோ டீட்டெயிலாக சொல்லியிருந்தேன்னு வந்து தெரில. ஸோ இந்த வீடியோ கொஞ்சம் டீட்டெயிலாகவே இருக்கும் தான் நினைக்கிறேன். இந்த மூலம் ரெண்டு அனிமேஷன் கீ தான் வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. அண்டு வேறு என்ன, இதுதான் வந்து கேபின். ஸோ கேபின் பொறுத்த அளவுக்கு ஜிபிஎஸ் ஸ்கீன் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருக்காங்க. மிரர் எல்லாமே வந்து பக்கா கைஸ், அதில் வந்து எந்த ப்ராப்ளமே வந்து நமக்கு வந்து கிடையாது. தென் சாமி ஃபோட்டோ, ஃப்ளவர் பாட், அது எல்லாமே வந்து கேபின் வந்து இருக்குது. எமோஜி எல்லாமே வந்து இன்டில் உள்ள எமோஜி அனிமேட்டர் மாதிரி தான் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ மோடு வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன், ஷேர் மோட்ஸ் லிங்க் தான். லிவரி டெம்ப்ளேட் எல்லாமே வந்து, அதாவது டெம்ப்ளேட் வந்து நம்ம மோடு ஃபைல் வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணும்போதே நமக்கு வந்து டெம்ப்ளேட் வந்து இருக்கும், ஓகேங்களா? ஸோ லிவரி வந்து அவங்களே கீழே டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுத்துருக்காங்க, செக் பண்ணி பாருங்கள். சி யூ கைஸ் தடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. நம்ம இதே மாதிரி ஒவ்வொரு மோடு சீக்கிரமாக ரிவ்யூ பண்ணுவோம். ஸோ அதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களோட சப்போர்ட்டை வந்து நம்ம சேனலுக்கு தாங்க. சி யூ டடா, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ்.